நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். தொட்டதெல்லாம் தோல்வி, கதரும் பன்னீர்செல்வம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு பன்னீர்செல்வம் அமைதியாயிட்டா அதிமுகக்குள்ளே வரவே முடியாது. அதனால் பிப்ரவரி 20ஆம் தேதி ஆலோசனை கொடுத்து வச்சிருக்காரு. அதற்கு முன்பாக ரவீந்திரன் துரைசாமி கிட்ட ஐடியா கேட்டிருப்பாங்க போல இருக்கிறது. நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகக்குள்ளே வரணும்னா இதை செஞ்சால் தான் முடியும். தொடர் தோல்வியினால் துவண்டு போயிருக்கிற இல்லையா, அதனால் இதை தொடு துளங்கும் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கிறாரு. அந்த ஐடியா தொட்டதெல்லாம் தோல்வி அடைந்திருக்கின்ற பன்னீர்செல்வத்துக்கு நம்பிக்கை துளிருடுமா என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. இரண்டாவது, இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கு எது பலம் எது பலவீனம் என்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து சரும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க. பன்னீர்செல்வத்தினுடைய ஹிஸ்டரியை உங்களுக்கு சொல்லித்தான் தெரியணுமா? ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு இடைக்கால முதலமைச்சராக சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து சசிகலா அவர்கள் பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக நீடிக்க விடலை. யார் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா கட்சியும் ஆட்சியும் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். அதனால் கட்சி சசிகலா கிட்டையும் ஆட்சி பன்னீர்செல்வத்துக்கிட்டையும் இருக்கக்கூடாதுன்னு போர்க்கொடி கூத்துறாங்க. அதனால் சசிகலாவே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியும் ஆட்சியும் வழி நடத்தட்டும், அதனால் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதவி ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பதவியும் ராஜினாமா பண்ணிட்டாரு. இப்படி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் இல்லையா பன்னீர்செல்வம், அமைச்சரவையில் சசிகலா அவர்கள் இடம் தரலாம் இல்லையா. அமைச்சரவை பட்டியலிலும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. பிறகு ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட போய் கேட்டார். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வந்து அடா தர்மயுத்தம் நடத்துப்பா அந்த பொம்பளான பெரியாளா, நான் வந்து பிஜேபி கிட்ட இருந்து உனக்கு ஆட்சியை வாங்கித்தரேன், சசிகலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகவே முடியாது, கேஸ் இருக்குது அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்ல அவர் போய் தர்மயுத்தம் நடத்த சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்ல, சிறைக்கு போன பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு அதையும் ரொம்ப நாள் விட்டு வைக்காமல் தினகரன் அவர்கள் இரு ஆக்கே நகரனுடைய இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு முதலமைச்சர் கனவு வர அவருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்த, அதற்கு பிறகு தினகரனையும் அவங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களையும் கட்சி விட்டு நீக்கி ஆட்சியை காப்பாற்றணும் என்ற நிலையில் பன்னீர்செல்வத்துடன் கூட்டணி சேர யார், எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பிறகு பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் எடப்பாடியுடன் இணைய பன்னீர்செல்வடைய ஆதரவாளர்களுக்கு பதவிகளை வாங்கித்தரலாம் என்று நினைக்கும் பொழுது பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர்களுக்கு பதவி கொடுக்காம அவங்க அத்தனை பேரும் எடப்பாடியினுடைய ஆதரவாக மாற கூட இருந்தவங்களும் கைவிரிக்க எப்படியோ ஒரு 4.5 வருஷம் ஆட்சி ரெண்டு பேரும் இணைந்து ஓட்ட 2021 சட்டமன்ற தேர்தல் வர சட்டமன்ற தேர்தலில் நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பன்னீர்செல்வம் கேட்க அதுவும் தோல்வியாக கடைசியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் நிற்க வைக்கப்பட்டு, ஏன்பா நீ தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிட்ட, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம், அதனால் தென் மாவட்டங்களை ஓட்டு போட மாட்டாங்க கொடுக்குது, சசிகலாவும் தினகரனையும் சேர்த்துக்கலாமாப்பா அப்படின்னு அமித்ஷா சொல்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது. ஆரம்பத்தில் தினகரனும் வேணாம் சசிகலாவும் வேணாம் அந்த குடும்பமே வேணாம் என்று போர்க்கொடியை உயர்த்தி தர்மயுத்தம் நடத்தின நீயே மீண்டும் அவங்கள சேர்க்கலான்னு சொல்கிற என்ன நியாயம் அப்படின்னு பன்னீர்செல்வத்துக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி போர்க்கொடியை உயர்த்த உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலை சந்திக்க, தேர்தலில் தோல்வி அடைய எதிர்கட்சி தலைவர் பதவியாவது எனக்கு கொடுப்பா, நீ தான் முதலமைச்சர் வேட்பாளராக நின்றையே அப்படின்னு கேட்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி கைக்கு வந்து பன்னீர்செல்வத்துக்கு அதுவும் தோல்வி அடைய, சரி எடப்பாடி பழனிசாமி போகிற வழியானது சரி கிடையாது, கடைசியில் ஒற்றை தலைமை தான் அதிமுகவுக்கு, மீண்டும் பொதுச் செயலாளர் பதவி கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார், அதனால் எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்துகின்ற கொறடா பதவி தன்னுடைய ஆதரவாளருக்கு வேண்டும் அப்படின்னு அடம்பிடிக்க, ஆனால் கொறடா பதவி கூட உன்னுடைய ஆதரவாளருக்கு தரமாட்டேன், உன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொறடா பதவியும் தன்னுடைய ஆதரவாளருக்கு வாங்கி கொள்ள அதிலையும் தோல்வியடைய, பிறகு வந்து எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவி கொடுக்க, கடைசியில் நகராட்சி தேர்தல் நடக்க அதில் அதிமுக தோல்வி அடைய, பிறகு ஒற்றை தலைமை தான் சரியாக இருக்கும். சாதாரண மேலவை எம்பிகளை தேர்ந்தெடுப்பதற்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 4 வரைக்கும் ஆகுது, முடிவுகள் குழப்பம் தருது, ஒற்றை தலைமை தான் சரியாக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி போர்க்கொடி உயர்த்த, பொதுக்குழு நடத்த பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவிக்க, பிறகு உயர்நீதிமன்றம் ஓட உயர்நீதிமன்றத்திலும் தோல்வி அடைய, அதுக்கு பிறகு தேர்தல் கமிஷன் போக தேர்தல் கமிஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு பின்னடைவு ஏற்பட பின்னாங்க இடைக்கால பொதுச் செயலாளர் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் பண்ண வரவு செலவு கணக்கையும் ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா, அங்கேயும் பின்னடைவு ஏற்பட அந்த பின்னடைவுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்க, அந்த வழக்குக்கு இடையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வர இடைத்தேர்தலில் தன்னுடைய வேட்பாளரை நிறுத்த
கடைசியில் தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் வாங்குகின்ற நிலைக்கு வர ரெட்டலையாவது முடக்கலாம் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது ரெட்டலையும் எடப்பாடி பழனிசாமி கிடைக்க, இப்படி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தோல்வி. அதனால் ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவித்து விட்ட பிறகு துவண்டு போய் அமைதியாகிட்டார். ஆனால் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வரணும்னு ஆசையாக தான் பண்ணி சொல்லுவோம், அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணு, எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த வாக்குகளாக ஈரோடு கிழக்கில் விட்டுறாத, ஈரோடு கிழக்கில் நீ மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணினா உன்னுடைய செல்வாக்குக்காகவும் அங்கே வாக்குகள் விழுந்தது, ரெண்டு பேரும் இணைந்து தான் இந்த வாக்கை பெற்றோம், எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இந்த வாக்கு விழலை, ரெட்டலிக்காக நான் வாக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுகின்ற வாக்கை உரிமை கொண்டாடு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியாவது உன்னை உள்ளே கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈரோடு கிழக்கு என்றாலும் சரி கொங்கு என்றாலும் சரி அது அதிமுக கோட்டை, குறிப்பாக எடப்பாடி சமூகம் இருக்கின்ற இடம். கணிசமான வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி கூட்டணியே வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நின்றாலும் நல்ல வாக்கு வாங்குவார். அப்படி வாங்குகின்ற பொழுது தனித்த ஆளுமையாக உற்றாத, உனக்கு விழுந்ததாக அந்த வாக்கு என்று உரிமை கொண்டாடு, போய் பிரச்சாரம் பண்ணு, பிரச்சாரம் பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன்னா அதிமுகவை நினச்சி பார்க்காத அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கு ஐடியா கொடுத்துருக்கார். இப்போது 20ஆம் தேதிக்கு பிறகு எப்படி பிரச்சாரம் பண்ணலாம், தேர்தல் கமிஷன்கிட்ட அனுமதி வாங்கலாமா, இல்லை தெருமுனை பிரச்சாரம் பண்ணலாமா, இல்லை வாகன பிரச்சாரம் பண்ணலாமா, இல்லை அறிக்கை பிரச்சாரம் பண்ணலாமா, இல்லை ஒவ்வொருத்தருடைய நம்பர் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இரட்டலிக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்கலாமா என்பதை ஆலோசனை நடத்த போகிறாரு. ஸோ ஈரோடு கிழக்கில் விழுகின்ற ஒவ்வொரு வாக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் விழுந்தது என்பதை விட்டுவிடக்கூடாது, அவருடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை நடைமுறைப்படுத்த போகிறாராம். தொடர் தோல்வியிலிருந்து இந்த விஷயங்கள் மீட்டெடுக்குதா இல்லை என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம். தும்ப விட்டுட்டு வாழை பிடிப்பது தான் பன்னீர்செல்வத்துக்கு எப்போதும் வாடிக்கை. என்னப்பா எடப்பாடி பழனிசாமி அனுமதி இல்லாமல் பிரச்சாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் ஆச்சுங்களே, அதுக்கு தேர்தல் கமிஷனும் தடை விதிக்கலை, உச்சநீதிமன்றமும் தடை விதிக்கலையே, அதனால் பிரச்சாரம் பண்ணலாம். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலோசனை கூட்டம் ஈரோடில் போய் நடத்துவதாக இருந்தால் போலீஸ்காரங்கிட்ட தேர்தல் கமிஷன்கிட்ட அனுமதி வாங்கணும், இல்லை பெரிய பொதுக்கூட்டங்கள் போடுவதாக இருந்தால் அனுமதி வாங்கணும். ஆனால் இவர் தான் வாகனத்தின் மூலமாக பிரச்சாரம் பண்ண போகிறாரு. எத்தனையோ தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு போகலாம், அதனால் பன்னீர்செல்வத்துக்கு தடை இருக்காது, நட்சத்திர அந்தஸ்து இல்லாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு போகலாம், யாரும் கேட்க போகிறது கிடையாது. ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன ஐடியாவை பின்பற்றுகின்றாரா இல்லையா என்பதை பார்ப்போம். தொடர் தோல்வியிலிருந்து எழுந்து வருகிறாரா இல்லையான்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இவிகேஎஸ் இளங்கோன் அவர்களுக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல இவிகேஎஸ் இளங்கோனை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கின்றார், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பலம்தான். இரண்டாவது, ஈரோடு மாநகராட்சியை ஒட்டுமொத்தமாக திமுக கைப்பற்றி வச்சிருக்கிறது நகராட்சி தேர்தலில். ஈரோடு மாநகராட்சியில் 33 வார்டு, அதில் 32 வார்டில் திமுக ஜெயிச்சிருக்குது. அப்போ மக்கள் பிரதிநிதிகள் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு வார்டில் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு, அது வந்து ரொம்பவே பலம். அதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தெரிந்த முகமாக இருக்கிறாரு இவிகேஎஸ் இளங்கோவன், அது ஒரு பலம். அதை தாண்டி அவருக்கு அனுதாபமும் இருக்கும், ஏன்னா அவங்க பையன்தான் இறந்திருக்கின்றார், அதனால தான் அங்கே தேர்தல் வந்திருக்குது, ஆகையினால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குகள் விழ வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி அதிமுக கூட்டணி சின்னது, திமுக கூட்டணி ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு இமேஜை கட்டமைக்கலாம், அதன் மூலமாக வாக்குகள் விழும். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள், அவர் 10,000 வாக்குகள் அந்த இடத்துல வாங்கியிருக்கிறாரு, ஆனால் அதே வாக்குகள் இப்போது விழுமா என்று கேட்டிங்கன்னா விழ வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஊழலுக்கு எதிராகத்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் திமுக கூட்டணி உடனே வந்து சேர்ந்துக்கிட்டா அவருக்கு யார் வாக்கு செலுத்துவாங்க, தனித்து அடையாளத்தை தொலைப்பதனால 10,000 வாக்குகள் 2021 சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் வாங்கியிருந்தாலும் அதே வாக்குகள் விழாது, இருந்தாலும் அவருக்கும் கணிசமான வாக்குகள் இவிகேஎஸ் இளங்கோனுக்கு விழும் அவரால். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டை பிரிப்பது, நாம் தமிழர் கட்சி எப்படி இருந்தாலும் வாக்குகளை பிரிக்கும், அதிமுகவுக்கு வர வேண்டிய திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கும், தேமுதிகவும் எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கும். அதை தாண்டி திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக 12 சுயாட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா திமுக நிறுத்தி வச்சிருக்குது. அந்த 12 சுயாட்சிகளும் வந்து அதிமுக வருகின்ற வாக்கை 50-100 பிரித்தா கூட இவிகேஎஸ் இளங்கோனுக்கு அது ஒரு பலம் தான். அதுலேயும் தேசிய முன்னேற்ற கழகம்னு ஒரு கழகம், அதனுடைய தலைவர் சிவான் ஒருத்தருக்கார். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சுயாட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் திமுகவுடைய ஆட்கள் தான் என்பதற்கு இதுவே உதாரணம். எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கில் பதட்டத்தை உருவாக்குகின்றாராம், கள்ள ஓட்டு இருக்கிறது, இரண்டாவது பணம் கொடுக்குறாங்க,
அதோடு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாம் அத்துமீறாங்க அப்படின்னு தினந்தோறும் தேர்தல் கமிஷனில் போய் புகார் அளித்து அமைதியாக தேர்தல் நடத்த விடாமல் மிகப்பெரிய பதட்டத்துக்கு இட்டு செல்கிறாரு அப்படின்னு இந்த சிவா அவர்கள் தேர்தல் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு வேட்பாளர் தென்னரசு அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். அதுக்கு இந்த சிவா அவர்கள் இன்னொரு ஆதாரத்தையும் சொல்கிறார். ஈரோட்டு கிழக்கில் தான் எங்கே பார்த்தாலும் பனிமனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிரம்பி போய் கிடக்குது. அப்படி பனிமனைகள் திமுக பனிமனைகள் நிறைய நிரம்பி இருப்பதுனால எங்கே போய் ரெட்டலை சின்னத்தை வரைந்தாலும் சரி அது திமுகவுடைய அந்த தேர்தல் பனிமனைக்கு முன்பாகவே ரெட்டலை சின்னம் வந்துடுது. உடனடியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனை வெடிக்கிறது. அப்படி தான் வந்து ராஜாஜி நகரில் திமுகவுடைய தேர்தல் பணிமனைக்கு முன்பாக ரெட்டலை வரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கலவரமே நடந்தது, அடிதடி நடந்தது. பிறகு இராணுவம் வந்த பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை ஒழிஞ்சது. இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய தேர்தல் அலுவலகத்துக்கு முன்பாக ரெட்டலெல்லாம் வரைஞ்சி வன்முறையில் ஈடுபடுறாரு, தேர்தலை அமைதியாக நடத்துகிற மாதிரி விடுற மாதிரி தெரியல, அதனால் அவருடைய வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவா அவர்கள் கோரிக்கை வச்சுக்கிறார். கேட்டால் இவரெல்லாம் வந்து சுயாட்சி வேட்பாளராம். ஸோ இந்த மாதிரி திமுக பல திட்டங்களை போட்டிருக்குது. இவையெல்லாம் வந்து நம்முடைய ஈவி கே இளங்கோவன் அவர்களுக்கு பலம். பலவீனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கடந்த கால செயல்பாடுகள் திமுகவையும் சரி அதிமுகவையும் சரி காங்கிரஸையும் சரி எப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, இடைத்தேர்தலை எப்படி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, அதோட வாக்காளர் பெருமக்களையும் சரி கட்சிக்காரங்களையும் சரி எப்படிலாம் விமர்சிக்கும் பண்ணியிருக்கிறாரு. அதனால் கடந்த கால செயல்பாடுகளே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு பிறகு காங்கிரஸில் இருக்கின்ற உட்கட்சி பூசல், காங்கிரஸ்லேருந்து யாரும் பிரச்சாரத்துக்கு வரல, கமலஹாசன் கூட பிரச்சாரத்துக்கு வர்றாரு, கட்சியிலேருந்து யாரும் வரல. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக கட்சியில் இருக்கின்ற கூட்டணி முரண், கமலஹாசனுடைய வாக்குனால ஈவி கே இளங்கோவன் வெற்றி பெற மாட்டார் என்று தொல் திருமாவளவன் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிப்பது. இந்த மாதிரி திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கின்ற முரண்பாடுகள், கம்யூனிஸ்ட் கட்சி கடைசி வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வரலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவி கே இளங்கோவனுக்கு கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கின்ற ஒருங்கிணைப்பு இல்லாதனால பெரிய ஆப்பு தான். ரெண்டாவது மின்கட்டண உயர்வு, ஒவ்வொரு வீடும் பாதிப்படையுது. கண்டிப்பாக ஈரோடு கிழக்கில் நெசவாளர்கள் தான் அதிகம், 250 யூனிட்டு தான் இலவசம். ஆனால் இப்போ தேர்தலுக்காக 1000 யூனிட் இலவசமாக தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எப்போ வரும் தெரியாது. கடந்த காலங்களில் நிறைவேற்றாத போது இப்போ மட்டும் நிறைவேற்றுவாங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்கட்டண உயர்வு அங்கே நெசவு தொழில் அதிகமாக செய்வதனால ஈவி கே இளங்கோவனுக்கு ஒரு ஆப்பு. அதற்கு பிறகு 1.5 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டிருக்கிறது திமுக, பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி முறையாக பண்ணலை. அதை தாண்டி இயற்கையாகவே ஒரு ஆட்சியாளர்கள் மீது எதிர்பார்ப்பை பொய்யாகின்ற போது மக்கள் எதிர் மனநிலையை கொண்டிருப்பாங்க. அதனால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை நிறைய இருக்கிறது. ஈவி கே இளங்கோவன் அவர்கள் தமிழகம் முழுவதும் தெரிந்த முகமாக இருந்தாலும் அவரை போய் யார் பார்க்க முடியும்? எளிதில் அவரை அணுகவே முடியாது. அதே மாதிரி டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று சொல்கிறவங்களும் அரசு அலுவலர்களும் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தியிருப்பதனால ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஈவி கே இளங்கோவனுக்கு இவையெல்லாம் ஆப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி கொங்கு மண்டலம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பலம் அதிகம், திமுகவுக்கு அந்த இடத்துல பலவீனங்கள் தான் அதிகம். நகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அதனுடைய செல்வாக்கு கூடிவிட்டது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் எப்பவுமே சரி கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டை தான் இந்த முறையை நிரூபிக்கப்படும். அது ஈவி கே இளங்கோவனுக்கு ஒரு பலவீனம். ஈவி கே இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் எல்லை மீறி பேசுவது எப்போ இருந்தாலும் சரி இப்போதா இருந்தாலும் சரி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சியினர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்கிறது. அதை தாண்டி காங்கிரஸ் வேட்பாளர் தான் வந்து இடைத்தேர்தலில் நிற்கிறாரு, காங்கிரஸ் கட்சியிலேருந்து யாருமே பிரச்சாரத்துக்கு வராதது திமுகவினுடைய நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் கோடி கோடியாக இறைத்த திமுக உடன்பிறப்புகள் தேர்தல் நெருங்க நெருங்க ஒத்த டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நக்கீரன் செய்தி வெளியிட்டிருக்குது. அதனால் ஈவி கே இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் பணக்காரர், அவர் எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணலாம், ஆனால் அமைச்சர்கள் மெனக்கிட்டு ஈவி கே இளங்கோவனுக்காக செலவு பண்ணுகின்ற போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒத்த பைசா செலவு பண்ணாதது மிகப்பெரிய எதிராக வந்து நிற்கிறது. ஸோ இளங்கோவனை அணுகவே முடியாது. அவர் ஈரோடு கிழக்கிலும் இருக்க மாட்டார், அவரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் இருப்பார். அதனால் வேட்பாளர் மண்ணின் மைந்தன் இல்லை, பெரிய சமூகமாகவும் அந்த சமூகம் அதாவது ஈவி கே இளங்கோவனுடைய சமூகம் இல்லை. அதனால் அவருக்கு மிகப்பெரிய பலவீனங்கள் தான் இருக்குது, மண்ணை கவ்வாருன்னு சொல்கிறாங்க. பொறுத்து இருந்து தான் பார்க்கணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.